வாங்க 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 வணக்கம் 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 எல்லாம் எங்க போனியா யோ மாமா என்ன மாமா பந்தி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டீங்க ஆமா மாப்ள நான் முன்னாடியே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நீங்க ஏன் இவ்வளவு லேட் பார்வதி கோயிலுக்கு போணும்னு சொன்னாங்க அதான் போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு உன்ன மாதிரி வெட்டியா இருந்தா பரவாயில்ல எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நிக்கலாம் எங்களுக்கு வேற வேலை இல்ல சரி கல்யாணம் எத்தனை மணிக்கு 12 மணிக்கு 12 மணிக்கா அப்ப ஃபங்க்ஷன் முடிச்சிட்டு அப்படியே லஞ்ச் சாப்பிடலாம் அத வாய் முடி எங்க இன்னும் இவ்ளோ டைம் இருக்கு இங்க என்ன பண்ணப் போறோம் முகூர்த்தம் முடிற வரைக்கும் கல்யாணத்துக்கு வந்த விருந்தாளிக்கு எல்லாம் போர் அடிக்க கூடாதுன்னு மூணு விளையாட்டு ஏற்பாடு பண்ணிருக்கோம் என்னது கிராமத்து கல்யாணத்துல விளையாட்டா ஆமா ஆமா இந்த ஊர்ல பெரிய கல்யாணம் இந்த கல்யாணம்னா இந்த கல்யாணத்துல மூணு விளையாட்டு வச்சுக்கோ மூணு விளையாட்டு ஐயா நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா நான் தான் துபாய் சேகர் நாங்கெல்லாம் துபாயில அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா சரி 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 இந்த கல்யாணத்துல சொந்தக்கார நான் தான் இந்த கல்யாணத்துல நான் தான் எல்லாமே அப்படி சொல்லுங்க நான் இல்லல எதுமே நடக்காது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது சரி சரி ஏன் எல்லாரும் இப்படியே நின்னுட்டு இருக்கீங்க வாங்க உள்ள போலாம் கேம்லாம் இருக்குனாங்க என்ன பரிசுன்னு பாப்பா வாங்க 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 வந்து மாட்டிக்கிட்டோம் எல்லாத்தையும் பொறுத்துக்க வேண்டியதுனே ஐசு என்ன ஜெய்ஸ் எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல நான் நைட்டே சென்னைக்கு கிளம்பி போலான்னு சொன்னல நீ தான் என்ன கம்பல் பண்ணி இருக்க வச்சதும் இல்லாம இங்க வர கூடிட்டு வந்திருக்க நைட் உங்ககிட்ட சொன்னதுதான் இன்னும் நீயே அதே நினைச்சிட்டு இருக்க என்ன பேசுற அருண் ஏன் இடத்துல நீ இருந்து பாரு என்னோட வேதனை உனக்கு புரியும் இங்க பாரு ஐசு உன்னோட வேதனை என்னால புரிஞ்சுக்க முடியுது ஆனா நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது ஒரு விஷயத்த கடந்து போனதா அடுத்த கட்டத்துக்கு நாம நகர்ந்து போக முடியும் நடந்ததே நினைச்சு வேதனைப்பட்டு இருந்தா நீ அதே இடத்துல தான் நின்னுட்டு இருப்ப கீழே விழுந்ததே நினைச்சு ஃபீல் பண்ணி உட்கார்ந்துட்டு இருந்தா எழுந்து நடக்கவும் முடியாது ஓடி போய் ஜெயிக்கவும் முடியாது இதுவும் கடந்து போகும் நினைச்சு அடுத்த கட்டத்துக்கு நாம போயிட்டே இருக்கணும் அப்பதான் நம்மோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் எல்லாத்துக்கும் மேல அம்மா இருந்து பண்ண வேண்டிய எல்லா விஷயத்தையும் நம்மள இருந்து பண்ண சொல்லியிருக்காங்க அதனாலதான் நாம இந்த ஊருக்கே வந்திருக்கோம் நீ இப்படி விலகி இருந்தா அதனால நம்ம அம்மாவுக்கு தான் கெட்ட பேரு எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாரு கூட சகஜமா இருக்க ட்ரை பண்ண ப்ளீஸ் ஐசு இன்னும் என்ன யோசிச்சுட்டு இருக்க ஐசு வா போலாம் வா ஐசு வா முத போட்டிய நம்ம ஆரம்பிக்க போறோம் இப்ப இந்த போட்டியில கணவ மனைவி மட்டும்தான் கலந்துக்கணும் அப்படியே கலந்துக்கு முன்னாடி இந்த தட்டுக்கு முன்னாடி ஒருத்தர் ஒருத்தர் முகம் பார்த்து நிக்கணும் இந்த போட்டியில நாமளும் கலந்துக்கலாமா இவ்வளவு ஆசைப்பட்டு கேக்குற பேனான்னு சொல்லுவனா போலாம் அக்கா நீங்களும் வாங்கலங்கா வா இன்னைக்கு நம்ம கலந்துகிட்டு ஜெயிக்க போறோம் சார் பெருசா ஜெயிக்க போறோம் கையெடு எல்லாரும் கேட்டுக்கங்க அங்க போய் நின்ன பிறகு நான் ஆரம்பிக்க சொல்லுவேன் அதுக்கு பிறகுதான் வளையலே போடணும் நீங்க எல்லாரும் ரெடியா இருக்கிறீங்களா எல்லாம் ரெடி ரெடி நாங்க ரெடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு இப்ப நாலு சோடி ஆச்சு எல்லாரும் வாங்க வாங்க ரெடி தானே வாங்க 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 கைய கட்டணும் வாங்க அங்க போய் நின்னுங்க அங்க போய் நின்னுங்க வாங்க அங்க நாலு சோடியாச்சு வேற யாரும் வரலையா வாங்க வாங்க போ ஐஸ்வர்யா நீயும் போ ஆளு கால் முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க வாய்ஸ் விட அருண் நான் வரல எங்க ஆச்சு கைஸ் சொன்ன கேளு ஐஸ்வர்யா ஐஸ்வர்யா அந்த பார்வதி முகத்துல சந்தோஷத்தை பத்தியா அவளோ அந்த ராசாத்தியம் கலந்துக்கும் போது நீ கலந்துக்க கூடாதா போய் கலந்துக்கோ அருண் கூட்டிட்டு போடா வாய்ஸ் போ வா போ அப்படியே
தனியா இருக்கீங்களா? எல்லாரும் கை தட்டுங்க. இப்ப போட்டி என்னன்னா, தட்டில இருக்கிற வலையில எடுத்து குருசே கொண்டாட்டிக்கு போட்டு விடணும். இதெல்லாம் ஒரு கேமா? உங்களுக்கு 3 நிமிஷம் டைம் கொடுக்கறேன். கொடுக்கப்பட்ட அந்த 3 நிமிஷத்துல யாரு அதிகமா வளையல் போடுறாங்களோ அவங்கதான் வின்னர். உங்களுக்குள்ள டைம் ஸ்டார்ட் ஆயிருச்சு, ஆரம்பிங்க. போட்டு கைஸ் போடுங்க, போடுங்க மட்டுங்க. போட்டாச்சு. சீக்கிரம் மாட்டுக்கு தம்பி. அருண், சீக்கிரம் போட்டுவிடு, நிறைய வளையல் போட்டுவிடு. ஏமா மாட்டுக்கு தம்பி, போடு, நல்லா போடு, சும்மா பாத்துக்கிட்டே இருக்காதீங்க. 1 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு. டேய் அருண், வேகமா போடுங்க, சீக்கிரம் நேர வேலைக்கு போட்டுவிடு. ஐசு, ஏன் அப்படி பண்ற? ப்ளீஸ், உனக்கு என்ன செஞ்ச மாதிரி இருக்கு, வலிக்கல? முதல் ஜோடியை 8 வளையல் போட்டிருக்கிறது. சரி, அடுத்த ஜோடியை பாப்போம். குடுமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12. இதுவும் 12 தான். இது மட்டும் இருக்கா? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12. 2 கையிலையா 2 டசை போட்டிருக்கிறாங்க. குடுமா, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. 9 வயலை போட்டிருக்காங்க. எல்லாம் சோரையும் கை தட்டுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இவங்க 8 வளையல் போட்டிருக்காங்க. கை தட்டு, கை தட்டு. இந்த போட்டியில ஆதியும் பார்வதியும் இனிய ராசத்தியும் 2 திசை வளையல் போட்டிருக்கிறாங்க இவங்க. அதனால இந்த 2 ஜோடியும் தான் வில்லர். கிளாஸ் அடிங்க. இதெல்லாம் தேவையடி. அடுத்தபடியாக
இதை விட இதை விட பெரிய போட்டி நடக்க போதுங்க. இந்த பக்கம் உள்ள கிஃப்ட் பஸ் எடுத்தா ஆம்பளைய சேச்ச மாதிரி நாம தான் செய்யலாம். அந்த பக்கம் உள்ள கிஃப்ட் பஸ் எடுத்தா பெண்கள் சேச்ச மாதிரி இப்ப பாத்துருவோம். இப்ப நடக்க போறது மூணாவது கடைசி போட்டி. இந்த போட்டியில ஒவ்வொரு சோடியும் முது பின்னாடி பழுவனை வச்சுக்கிட்டு அந்த டேபிள்ல எந்த சோடி முதல்ல சொல்றாங்களோ அவங்கதான் ஜெயிச்சவங்க. அவங்கதான் இந்த பொண்ணு மாப்பிளைக்கு மாலை எடுத்து போடணும். இது எப்படி இருக்கு? சூப்பர். அவங்கதான் பொண்ணு மாப்பிளைக்கு மரியாதை செய்ய போறாங்க. ஓகே, டைம் ஷாட் போங்க. பண்ணுங்க. சென்னையாவுக்கு விட்டு கொடுத்துடலாம். உடைச்சிருப்பாரு. பாத்து பாத்து ஐசு, மெதுவா மெதுவா, ஸ்லோவா ஸ்லோவா, மெதுவா, அவ்வளவுதான் அவ்வளவுதான், ஜெயிச்சிட்டோம். விட்டு கொடுத்துடலாமா ஐஸ்வர்யாக்காக? நீங்க பொண்ணு மாப்பிளைக்கு மாலை எடுத்து போட போறீங்க. பொண்ணு மாப்பிளைய வர சொல்லுங்க. யாப்பா, பொண்ணு மாப்பிளைய கூட்டிட்டு வாங்கப்பா. ஆஹா, வாங்க வாங்க வாங்க, மெதுவா வாங்க. இது தாத்தா பாட்டி என்ன? பங்கு
பொண்ணு மாப்பிளைய கூட்டு வர சொன்னா தாத்தா பாட்டிய கூட்டு வந்திருக்க. ஏ பக்காரு, பொண்ணு மாப்பிளைய இவங்கதான். உங்க பேர் தான் ஐஸ்வர்யாவா? ஆமாமா, இந்த ஊர்லயே நான் தான் ரொம்ப அழகு, அதனாலதான் என் பேரு ஐஸ்வர்யா. அந்த போட்டோல இருக்கிறது யாரு, நீங்களா? ஆமா, அது எனக்கு கல்யாணம் ஆக சொல்ல 18 வயசு அப்ப எடுத்த போட்டோ அது. பாட்டி, தாத்தா, அவங்களுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இருக்கட்டுமா, பரவாயில்ல. மாமா, நாங்க இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கட்டுமா? மாமா, நானும் ராசாத்தி அக்காவும் சேர்ந்து மாலை எடுத்து அவங்களுக்கு கொடுக்கட்டுமா? பண்ணு பாருங்க. தாத்தா, பாட்டி, நீங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வாங்க, வாங்க. அப்பா, நல்லா இருக்கணும். பாட்டு கழுத்துல போடுங்க. ஆமா, நீதான் அந்த ஜோடிகளுக்கு வேண்டியவனா? ஆமா பங்காளி, இவங்க ரெண்டு பேரு என் தாத்தா பாட்டி. ஓ, தாத்தா பாட்டி இவங்க தானா? சூப்பர் சூப்பர். மாமா வாங்க, தாத்தா பாட்டு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, இந்த இடத்தையெல்லாம் சுத்தி பாத்தீங்களா, நல்லா இருந்துச்சா? என்னமா சுத்தி பாக்குறது? இது என்ன தாஜ்மஹால? தஞ்சாவூர் பெரிய கோயிலா? 4 மரம் இருக்கு, தரையெல்லாம் மண்ணா இருக்கு, என்னத்த சுத்தி பாக்குறது? பரவாயில்ல, எங்க ஊர் அளவுக்கு இல்லனாலும். மேடம், இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எங்க ஊர்ல தங்கிட்டு தான் போகணும். என்னது, உங்க வீட்டுல நானா? சான்ஸ் இல்ல. நாளா உங்க வீட்டுல தங்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க தங்குற அளவுக்கு எங்க வீடு வசதியா இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க தங்குறதுக்காக பங்களா ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க அங்க தங்கிக்கங்க. பங்களாவா? இந்த ஊர்லயா? சென்னையில எங்க பங்களா எப்படி இருந்தது பாத்தல? அந்த அளவுக்கு இல்லனாலும் ஓரளவுக்காவது சௌகரியமா இருந்தா நான் தங்குவேன். மேடம், எல்லாம் பார்த்து தான் ஏற்பாடு பண்ணிருக்கோம், நீங்க தங்கிட்டு தான் போகணும்.
என்னடா என் தொல்லையா போச்சு. டா சிங்காரம் ரொம்ப டயர்டா இருக்கு, லகேஜ் எல்லாம் எடுத்து அவங்க சொல்ற இடத்துல வை. என்னடா சொல்றது காதுல வேலையா, லக்கேஜ் எடுத்து வை. என்னது, நான் பேக் எடுத்து வைக்கணுமா? நான் என்ன வீட்டு வேலைக்காரனா? பின்ன நீ வேலைக்கார இல்லாம இந்த ஊரு பண்ணையாரா? என்னடே நீ அந்த பார்வதிக்கு அல்லக்கை தானே, சத்தம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. ஆளு மண்டையும் பாரு, யாரா இவன், பாம்பாட்டி மாதிரி. எங்க பிடிச்சவன மொழிய பாரு, அகில உலக போட்டி எல்லாம் வச்சவன் தானே இவன், இவன் கூட சேர்ந்து சுத்துற. என்னமா தங்கச்சி, இவங்களுக்கு தங்கறதுக்கு தேவையான வசதி எல்லாம் பண்ணி கொடுங்க. நான் பாத்துக்கிறேன் ராசாத்தி, இதெல்லாம் என்ன சொல்லணுமா? போமா போமா. சரி, கேக்குறல்ல இவர் யாரும் தெரியாது, இவர்தான் துபாய் சேகர். துபாய் சேகர்னா பச்சை குழந்தையில இருந்து நாளை சாக போற தாத்தா பாட்டி வரைக்கும் தெரியும். நிறுத்து, துபாய் சேகர் தானே, ஷேக் இல்லையே. சேகரம் சேகர், இந்த ஊர்ல ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு பதிலா துபாய்க்கு போய் ஒட்டகத்தை மேய்ச்சி அது போடுற சாணியை பொறுக்கி போட்டு அப்படியே வேலை பார்த்திருப்பான். இதுக்கு உள்ள பில்டப்பா என்னமோ, நாலஞ்சு என்ன கணக்கு சொந்தக்கார மாதிரி பேசுற. இது துபாய் சேகர்னு அடமொழி வேற. மண்டை மேல ஒரு கூலிங் கிளாஸ் முகர கட்டைக்கு. என்னடே அப்படியே ஒரு கொடையை அவன் கையில குடுத்து பிடிக்க சொல்ல வேண்டியதானே. முழிக்கிறான் ஆளுகளை பாரு, வந்துட்டானு. இதுவே ஒரு அல்லக்கை, இதுக்கு இவன் ஒரு அல்லக்கை போல இருக்கு. சரி நான் உள்ள எல்லாம் போல, அப்படியே இங்க உட்கார்ந்து இருக்கோம். நீங்க பங்களாவை ரெடி பண்ணிட்டு வந்து சொல்லுங்க, ரொம்ப டயர்டா இருக்கு, குளிக்கணும், அதுக்கப்புறம் சாப்பிடணும், அதுக்கப்புறம் என்னடா ஃபீலிங்க. அல்லக்கையில ஃபீல் பண்ண கூடாது தம்பி, சொல்ற வேலையை செய்யணும். நீ வா கண்மணி. ரசப்பாரு துபாய் சேகரம். நம்மள எப்படியும் பங்களாக்கு வர சொல்லி இருக்கா, அந்த பங்களால நம்ம யாருன்றத காட்டுவோம் பங்கு. காட்டு பாரு, இவளுக்கு நான் யாருன்னு காட்டும் பாரு, வா போலாம். விடவே கூடாது. அம்மா வணக்கம். சின்னக்கா வணக்கம். என்ன வணக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு, பணிவு அடக்கமும் அதை விட அதிகமா இருக்கு. எல்லாம் ஒரு மரியாதை அம்மா. ஓ இங்க பாரு, முகத்துக்கு முன்னாடி நின்னு நெஞ்ச நிமித்தி தைரியமா பேசுறவன கூட நம்பிடலாம். இந்த மாதிரி முதுகு விளைஞ்சி கூன் போட்டு கூழ கும்பிடு போட்டு அப்படியே தழைய தழைய பேசுறான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. வெரி வெரி டேஞ்சரஸ் ஃபெலோஸ். ஒரு சித்தி தப்பு பண்ணிட்டாங்கன்றதுக்காக ஊர்ல இருக்கிற எல்லா சித்தியும் தப்பா நினைக்கிறது ரொம்ப தப்புங்க சித்தி. சாரி சின்னக்கா. இப்ப சம்பந்தம் இல்லாம எதுக்கு இந்த டயலாக் போடுற? ஏதோ ரெண்டு அடிமைங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கலாம், அதுக்காக எல்லா அடிமையும் அப்படிதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்புங்கக்கா. போது, இப்ப எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. உங்க ரேஞ்சுக்கு நீங்க தங்குற மாதிரி இந்த ஊர்ல ஒரு பங்களா கேட்டீங்களே நீங்க. ஆமா, அப்படி ஒரு பங்களா இருக்கு. அப்படியா? ஆமா, காப்போ கண்ணுசாமி. அந்த பங்களா தான் உங்க ரேஞ்சுக்கு ஏத்தது மாதிரி இருக்கும். அது என்ன காப்போ கண்ணுசாமி பங்களா? பெரிய ஜமீன்தார் பங்களாவா? ஆமாமாமா, அவருக்கு பெரிய வரலாறு இருக்கு. அந்த பங்களாக்கு பெரிய வரலாறு இருக்கு. நீங்க அங்க போனது நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. என்னமோ சொல்றீங்க, போய் பார்க்கலாம். ஆனா ஏன் ரேஞ்சுக்கு இல்லனா உடனே கிளம்பி வந்துருவோம், ஜாக்கிரதை. ஐயோ சின்னக்கா, அப்படியே நடக்காதுக்கா, அந்த பங்களா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாமா, இங்க இருந்து 4 கிலோமீட்டர் தள்ளி போனீங்கன்னா ரெண்டு பக்கமும் பெரிய ஆலமரம் இருக்கும்.
அதுல இருந்து ரைட்ல போனீங்கன்னா பெரிய பூஞ்சோலை இருக்கும். பூஞ்சோலையா? அதுக்கு மேல காரே போகாது. நிறுத்து 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 நிறுத்து. ஏன்டா பிரேக் போட்டீங்க? எதுக்குடா நிறுத்த சொல்ற? கார் போகாதுன்னு சொன்னல, அத கார நிறுத்த சொன்னேன். ரொம்ப வேறந்தா. ஒரே தென்னந்தோப்பா இருக்கும், அதுக்குள்ள நடந்துதான் போகணும். அதுக்குள்ள பறவைகளுக்கு சத்தம் உங்களை வரவேற்பு குடுக்கற மாதிரியே இருக்கும். அத கேட்டு நீங்க நடந்துகிட்டே நடந்துகிட்டே போனீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னால அந்த பங்களோட இன்ட்ரெஸ் அப்படியே தெரியும். உங்க பில்டப் எல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கு. ஐயோ சின்னக்கா, அது அவ்வளவு விசேஷமான பங்களா. நீங்க போய் பாத்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் சொல்றது உண்மைன்னு உங்களுக்கே புரியும் சின்னக்கா. சரி சரி போதும், என்னமோ சொல்றீங்க, அளந்து அளந்து விடுறீங்க, கிஞ்சி கிஞ்சி வேற கூப்பிடுறீங்க. வாங்க போலாம். ஏண்டா என்னமோ பக்கம் பக்கமா பேசுனீங்க, போலான்னு சொன்னா முழிக்கிறீங்க. அது ஒண்ணு இல்லம்மா, காப்போ கண்ணுச்சாமி ஏரியா ஒரு விஐபி ஏரியா. அந்த விஐபி ஏரியாவில எங்களை மாதிரி சாதாரண ஆளுகள்லாம் விட மாட்டாங்க. அப்போ நம்ம ரேஞ்சுக்கு இல்லத உங்க ரேஞ்சுக்கு ஏத்த பங்களான்னு சொல்ல வந்த. போதும் போதும்டி போதும். சரி போலாம். ஏன் கண்மணி, உங்களுக்கு அந்த பங்களா தெரியுமா? கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அங்க போனது கிடையாது. ஆமா ஆமா, கேள்விப்பட்ட மாதிரிதான் இருக்கு. நாங்க எதுக்கு அங்கெல்லாம் போக போறோம்? சரி போலாமா? எங்களுக்கு பட்டவாட வேலையெல்லாம் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்துடலாம். இந்த கண்மணி அம்மாவுக்கு தெரியும், இவங்க கூட்டிட்டு போவாங்க. தெரியுமா கண்மணி? நல்லவே. அப்ப நம்ம போலாம். இந்த தடி பசங்க இருக்கு, வாங்க. நாங்க ரெண்டு பேரும் தடி பசங்களா? பக்கி ரெண்டு வேட்டு வெடிய போட்டுருவோம். வா. நம்ம குளிச்சு ரெடி ஆகணும்னா ரொம்ப நேரம் ஆயிடும். எனக்கு வர பசிக்குது, நம்ம ஃபர்ஸ்ட் சாப்பிடலாமா? ஊர்த்தி. ஆமா எனக்கு கூட பசிக்குது. பசிக்குதா? சரி பெரியவரே சாப்பிடறதுக்கு என்ன இருக்கு? அது அத்த, கிராமத்துல மட்டன் கறியெல்லாம் சூப்பரா இருக்கும். மட்டன் சூப்பும் ரத்த பொரியலும் சொல்றீங்களா? ஏன் பெரியவரே, இப்போ மட்டன் சூப்பும் ரத்த பொரியலும் கிடைக்குமா? கிடைக்குமா, ரெண்டு நிமிஷத்துல கொண்டு வரேன். ரெண்டு நிமிஷத்துல எப்படி மட்டன் சூப் குடுப்பீங்க? இந்த ஆர்டர் சொன்னது நீங்க இல்ல, எடுத்துட்டு வந்துறேன். என்ன இவரு ஹோட்டல்ல வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு போறாரு? இங்க வேலைக்கு வரதுக்கு முன்னாடி எங்கயாவது ஹோட்டல்ல வேலை பாத்திருப்பாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லங்க, எங்க அத்தை மேல அவ்வளோ மரியாதை. ஆமா ஆமா, நான் எங்க போனாலும் பார்த்த உடனே இப்படிதான். பெரியவர் எங்க காணோம்? எங்க போயிட்டாரு? இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு மார்க்கமா இருக்காங்களே. அங்க வைங்க. இவன் அந்த பெரியவரோட பேரனா?
மாதிரி இருக்காத இல்ல வேண்டாத ரெண்டு பீசும் பொண்ணு தாயி குறைஞ்சபட்ச ஒரு வாரம் வேணும் நீங்க களைப்பா இருப்பீங்க இப்போதைக்கு ரெஸ்ட் எடுங்க இத பாருங்க பெரியவரே உங்க வயசை பாக்குறேன் குடுத்துட்டே இருக்கீங்க பரவாயில்ல அது எவ்வளவு பெரிய வரலாறா இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு கேட்டே தீர்வேன் சொல்லுங்க 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 எப்படி எப்படி 80 வருஷத்துக்கு முன்னால இவங்க பெரிய ஜமீன்தார் பரம்பரை அந்த அம்மாவுக்கு ஏகப்பட்ட சொத்து இவர் அந்த அம்மாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டாரு கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆயும் குழந்தையே பிறக்கல அதனால அவர் டென்ஷன் ஆகி குடிக்கு அடிமை ஆயிட்டாருமா அந்த அம்மாவும் பாவம் போனா போகுதுல விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் சீட்டு விளாண்டு இருக்க சொத்தெல்லாம் தொலைக்க ஆரம்பிச்சுட்டாரு அதையும் அந்த அம்மா பாவம் பார்த்து விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த அம்மாவை அடிக்க ஆரம்பிச்சுட்டாருமா அப்பவும் அந்த அம்மா பாவம் போனா போதும் விட்டுட்டாங்கம்மா என்னத்த இப்படி இருக்காங்க அதோட விடல கடைசியில ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டாரு இத தெரிஞ்ச அந்த அம்மா இப்போ ஒரு பாவனு போனா போட்டு நிக்கிட்டாங்களா அந்த அம்மா கோபமாயி அம்மிகள் எடுத்து அவர் தலையில போட்டு கொன்னுட்டாங்கம்மா அது மட்டும் இல்லம்மா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு அம்மில வச்சு ஐயாவை கரகரன துவையல் மாதிரி அரைச்சிட்டாங்க இந்த அம்மாக்கா பாவம் பொண்ணு தாயின்னு பேர் வச்சிருக்காங்க அப்புறம் கோபம் குறைஞ்சதும் ஐயோ நானே என் புருஷனை கொன்னுட்டேன்னு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு தூக்குல தொங்கிட்டாங்கம்மா பாவம் பொண்ணு தாய் தூக்குல தொங்கிட்டாங்களா இது ரொம்ப பெரிய ஹாரர் கதையா இருக்கு போல இருக்கு ஏமா இங்க நின்னுட்டு இருந்த தாத்தா எங்க தெரியல பயப்படாதீங்கம்மா தாத்தா நீங்க ஏன் அப்பப்ப வெளியே போயிட்டு உள்ள வரீங்க ஆனா ஒண்ணுமா நைட் 1 மணி ஆயிடுச்சுனா இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுப்பாங்க இன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா அவளுக்கு தூங்கவே விடக்கூடாது பொண்ணு தாயும் சண்டை போடுறாங்க போல இருக்கு நான் உங்களை பாவம்
பார்த்து பாவம் பார்த்து விட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்க தப்பு மேல தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஆமா தப்பா, ரொம்ப பெரிய தப்பு. இல்லே, நீ விட்டா பேசிக்கிட்டு இருக்க. ஏய் அடிப்பியா, அடிப்பியா நீ, ஏய் அடிச்சிடா, நீ அடிச்சிடுவியா, நீ கொன்னுடா, அடிச்சிடுவியா. என்ன சொன்னீங்க? பின்னாடியே வருவேன். ஹலோ, காபி எடுத்துக்கோங்க. உமா, அந்த கிழவன் வந்துட்டான் போல இருக்க, காபி எடுத்து வை. நான் ஒன்னு கிழவன் கிடையாது, நான் தான் பாவம் பொண்ணு தாயி. மனசாக்கா, நான் தான் காரம் சிங்காரம். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் எங்களை தூங்க விடாம பயமுறுத்துனீங்களா? ஆமா, எங்களை கிண்டல் பண்ணீங்கல்ல, அதான் உங்களை தூங்க விடாம பயமுறுத்தணும். போய் பச்சை தண்ணியில குளிச்சுட்டு ரெடி ஆகிற வழிய பாரு. ஊருக்கு போகணுமா வேணாமா? இருடா, இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு உன்னை என்ன பண்ற பாரு. பங்கு பங்கு, அந்த வனஜா நம்மள என்ன காட்டு காட்டுனா, அவளை நைட்டு ஃபுல்லா தூங்க விடாம பண்றோம்ல, நம்மள யாரு நினைச்சாவ? பார்வதி, நான் சென்னையில முத முதல்ல உன்னை பார்த்தேன். உன்னாலதான் எங்க ஊர் நலத்திட்டங்களுக்கு பணம் கிடைச்சது. இந்த உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். எதுக்கு நன்றி இல்ல ராசாத்தி அக்கா? ஐஸ்வர்யா, நடந்தது எதுவும் மனசுல வச்சுக்காதீங்க, இனி எல்லாம் நல்லதே நடக்கும். ராசாத்தி அக்கா, நாங்க ஊருக்கு போயிட்டு வரோம்,
எதுவா இருந்தாலும் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எந்த உதவினாலும் கேளுங்க. இந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்க வரலங்கிற குறை இருந்தாலும் உங்க நினைப்பு எப்பவுமே என் மனசுல இருந்துகிட்டே தான் இருக்கும். அதனால என்ன உதவினாலும் என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட், போயிட்டு வரேங்க்கா.